ஹேஸ் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய அப்டேட் பார்க்க போகிறோம். அடுத்து வர போகிற சூப்பர் மார்க்கெட்டு, அடுத்து ஹேக்கர் ஸ்டோர், அடுத்து மிஸ்ட்ரி ஷாப், நிறைய இது பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம வீடியோக்கு டெய்லி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு பேர் அது நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க ரெண்டு பேருக்கு கன் பாக் கடைசியில் கொடுத்துருவோம். அதையும் சொல்லிக்கிட்டு தான் இந்த இடத்துல நிறைய அப்டேட் பார்க்க போகிறோம். சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லைனா சூப்பர் மார்க்கெட்லலாம் எமோட்டு அதெல்லாம் ரொம்ப குறையதில் வருது. மிஸ்ட்ரி ஷாப்பாக இருக்கட்டும், மிஸ்ட்ரி ஷாப்பில் நிறைய ட்ரெஸ் பண்டில் அதெல்லாம் வருது. அடுத்து மணியஸ்ட் ஈவெண்ட்டை பற்றி ஃபுல் வீடியோ நான் அடுத்த வீடியோவில் போடுவேன். தேங்க்ஸ் டு ஏடிஎம்எம் கேமிங் சேனலு, அவர் தான் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் இல்லைனா நம்ம இந்த வீடியோ போட்டுக்க முடியாது. நம்மளாம் பாடலாம், ஆனால் அவர் வீடியோ மாதிரி வராது. இவ்வளோ ஹெச்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் நான் வரவே வராது. தேங்க்ஸு டு ஏடிஎம்எம் கேமிங். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்மளுக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி டைமண்ட் ராயல் வந்துட்டு, இந்த டைமண்ட் ராயல் ட்ரெஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மேலே வேறு லெவலான இது இது. அடுத்து வந்து இதோட மேல் ஃபீமேல் பண்டில் விட்டாங்கன்னா மேல் பண்டில் விடணும், அதை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அது வந்து ஃபேடட் வீலில் தான் வரும்ட்டு, இப்போ அது கன்ஃபார்மே ஆகிட்டு ஃபேடட் வீல்டு அவங்களே சொல்லிட்டாங்க ஃபேடட் வீல்ன்ட்டு. இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ஒருத்தான் சுற்றி சுற்றி ரோஜா பூலாம் பறக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் மேல் பண்டலும் இருக்கும், ஃபீமேல் பண்டல் மேல் பண்டல் ரெண்டு பண்டலுமே சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் மணிகெஸ்ட்டை பற்றி போனோம்னா ஒரு தனி வீடியோ தான் போடணும், அதை நான் அப்புறம் போடுவேன். இந்த ட்ரெஸ் பண்டல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. டைமண்ட் ராயல் கார்டு வச்சாங்க இல்லையா, டைமண்ட் ராயலை மாற்றிட்டு ஒரு டோக்கன் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்து மேல் பண்டல் பார்த்திங்கன்னா அதை நம்ம ஃபேடட் வீலில் தான் வாங்கணும், ஃபேடட் வீலில் வாங்கணும். அது வந்து அதை விட இது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். மேல் பண்டில் ஃபீமேல் பண்டிலோட மேல் பண்டில் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேல் பண்டில். அது வந்து ஃபேடட் வீல் தான்ட்டு கன்ஃபார்ம் ஆகிட்டு அவங்க ஃப்ரீ ஃபயரே அஃபீஷியலாக இது போட்டாங்க. இதான் அந்த இது ஃபேடட் வீல். அடுத்து வர போகிற ஃபேடட் வீல் அந்த EMOTE 87 கன் ஸ்கின்னு எப்போ வரும்ன்ட்டு எல்லோரும் அவளோட இருக்கும், ஆனால் அது லேட் ஆகி போய்கிட்டே இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி தான், சுற்றி சுற்றி ரோஜா பூ பறக்கும், அந்த வால் மாதிரி தொங்குறது. இந்த ட்ரெஸ்ஸு ஒர்த்து தான், எனக்கு அந்த மண்டையில் இருக்க மாஸ்க்கு மட்டும் தான் பிடிக்கல. அந்த மண்டையில் இருக்க மாஸ்க்கு தூக்கியிருந்தாங்கன்னா இந்த பண்டில் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கேன். ஆனால் மணிகஸ்ட்டே அந்த மண்டைக்காக தான் கொண்டு வந்தாங்க, மேலே செம்மையாக இருக்குது. ரெண்டு இதுலேயும் அந்த மண்டை இருக்குது, வாரமாக சாஞ்சி ரோஜா பூ வைக்கிற இடத்துல மண்டையை வச்சு வச்சுருக்கானுங்க, சுற்றி சுற்றி ரோஜா பூ வச்சுருக்கானுங்க, என்ன செய்யணுன்னே தெரில. உண்மையிலே இந்த ரெண்டு பண்டிலும் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒத்து தான், கலெக்ஷனில் இல்லாதவங்க சேர்த்துக்கலாம். இந்த பண்டில் தான் இந்த மாதம் ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த டாப் கிரிமினலு, அதுக்கு பின்னாடி இருக்க ரெண்டு வந்து மிஸ்ட்ரி ஷாப்பில் வரப்போகுது, அதுக்கு பின்னாடி இருக்க ரெண்டு டைமண்ட் ராயல் ஃபேடட் வீலில் வரப்போகுது. அந்த ஃபஸ்ட்டு இருக்க டாப் கிரிமினல் ட்ரெஸ் வந்து மேல் பண்டில் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே போட்டுக்கலாம். உண்மையிலே சூப்பராக இருக்குது அந்த பண்டில் பார்க்க. டாப் கிரிமினல் வந்து ஒரு 5 கலரில் இருக்கும் டாப் கிரிமினல், அது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் வரப்போகிற ட்ரெஸ்ஸு, உண்மையிலே சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து என்னென்னா, நம்ம வந்து போன டிசம்பர் மாதம் அதாவது 2019 அதில் வந்து ஒரு முட்டையை உடச்சி முட்டை எவ்வளோ பெருசாக இருக்கும் அதை உடச்சி டோக்கன் எடுப்போம். அதே மாதிரி தான் இந்த தடவை இதை உடச்சி டோக்கன் எடுத்து தான் நம்ம அந்த டைமண்ட் ராயல் இதுக்கு பதிலாக ஒரு டோக்கன் இருக்குல்ல, அதை எடுக்கணும். அதை சுற்றி விட்டு தான் அந்த பேக்காக இருக்கட்டும், அந்த பண்டிலாக இருக்கட்டும், அதெல்லாம் எடுக்கணும். ஸோ ஜெய் கேரக்டர் ஒரு பக்கம், இது ஒரு பக்கம்ன்ட்டு இந்த மாதம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. எலைட் பாஸ் ஒரு பக்கம், வேறு லெவலாக போயிட்டுருக்கு இந்த மாதம். அடுத்து வந்து இந்த லாபியில் இதெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டு பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் போட்டு அதுக்குள்ளே போய் டைமண்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதம் உண்மையிலே வெறித்தனமாக போய்கிட்டுருக்கு, என்ன செய்ய போகிறோம். மணிகெஸ்ட்டில் வந்து இவ்வளோவானு கொடுக்க போகிறாங்க, அந்த டோக்கனாக இருக்கட்டும், அந்த பேக்காக இருக்கட்டும், அடுத்து அந்த ஸ்கேட் போர்டு பணம் ஸ்கேட் போர்டு வந்து நம்ம இது கொடுத்து தான் ஆகணும். அடுத்து அந்த A94 ஸ்கின்னு அந்த சோப்பு ஸ்கின்னு அதுவும் சூப்பராக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக வாங்கிடுங்க மணிகெஸ்ட்டில் போய், நாளையிலேருந்து ஆரம்பிக்கு. அடுத்து வந்து என்னடா சூப்பர் மார்க்கெட்டு ஹேக்கர் ஸ்டோர்லாம் பற்றி சொல்கிறேன்னா இவ்வளோ நேரம் ஆகிட்டு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுதேன். கொஞ்சம் வீடியோ லாங்காக போனால் தான் நமக்கு வாட்ச் டைம் கூட இருக்கும், அதனால தான் நம்ம வீடியோ கொஞ்சம் லாங்காக போடுறோம். அடுத்து இந்த மிஸ்ட்ரி ஷாப் பண்டில் பார்த்திங்கன்னா உண்மையிலே மேல் பண்டிலாக இருக்கட்டும் ஃபீமேல் பண்டிலாக இருக்கணும், ஃபீமேல் பண்டில் கூட சொல்ல முடியாது, ஆனால் மேல் பண்டில் சூப்பராக இருக்குது. ஃபீமேல் பண்டில் கூட இந்த ரெண்டு பண்டிலில் ஏதாச்சும் ஒரு பண்டில் தான் வரப்போகுது.
மேல் பண்டலாக இருக்கட்டும் ஃபீமேல் பண்டலாக இருக்கட்டும் ரெண்டுமே நல்லாயிருக்கு. அடுத்து வந்து சூப்பர் மார்க்கெட்டை பற்றி பார்த்துடலாம். இதில் பாருங்கள், எமோட்டு டீ குடிக்கிற எமோட்டு, அந்த ராஜா எமோட்டாக இருக்கட்டும், எல்லாமே வரப்போகுது. வேணுங்கிறவங்க வாங்கி வச்சுக்கோங்க. இது வரணுமா இல்லைனா மிஸ்ட்ரி ஷாப் வரணுமா? இதுதான் மிஸ்ட்ரி ஷாப்பு. இந்த பண்டில்லாம் வராது, இதில் தப்பாக போட்டிருக்காங்க. அந்த நான் சொன்னோம்ல அந்த சிக்ஸ் பேக்ஸ் வச்சுட்டு அந்த கோட்டு மாதிரி போட்டிருந்தோம், அந்த பண்டில் தான் வரும். அடுத்து வந்து ஹேக்கர் ஸ்டோர் வரணுமான்ட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ஹேக்கர் ஸ்டோர் சுத்தமாக பிடிக்கல. கொஞ்சம் 4-5 பண்டில் தராங்க, அந்த க்ளோவால் தராங்க, அவ்வளோதான். அதுக்கு நம்மளுக்கு இதே வரலாம், ஏதாட்டும் ஒன்று தான் வருங்கப்போ நம்மளுக்கு வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் வந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனா அந்த மிஸ்ட்ரி ஷாப் வந்தால் நல்லாயிருக்கும். மிஸ்ட்ரி ஷாப்லனா ஆனால் ஒன்று சொல்லப்போனால் இது மூணுலேயுமே எலைட் பாஸே இல்லை. ஒருவேளை எலைட் பாஸ் வந்து கடைசியில் தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன். மூணுலேயுமே எலைட் பாஸ் இல்லை, வருத்தமாக தான் இருக்குது. 90% டிஸ்கவுண்ட்லலாம் வந்துடும் எலைட் பாஸ். போன தடவைலாம் 24 டைமண்ட்லலாம் எலைட் பாஸ் போட்டோம் நம்ம, போன தடவை அதுக்கு முந்தின தடவை, போன தடவை வேல்யூ பேக்கில் வந்தது. உண்மையிலே வேறு லெவலான ஈவெண்ட்ஸ்லாம் வரப்போகுது இனிமேல். ஸ்டே கனெக்டடாக இருங்க. இந்த ஹேக்கர் ஸ்டோர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஹேக்கர் ஸ்டோர் வேண்டான்னு நினைக்கேன். நம்ம 9 டைமண்ட் கொடுத்து அடுத்து 19 ஃபேடட் வீல் மாதிரி இது பண்ணணும். எனக்கு பிடிக்கல. பிடிச்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஹேக்கர் ஸ்டோர் தான் வேணும், எது வேணும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எது வருதுன்னு பார்ப்போம். அடுத்து இன்குபேட்டர் பார்த்துருக்கோங்க. இந்த இன்குபேட்டர் ஒருத்தனா, இந்த இன்குபேட்டர் நல்லாவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேர் எடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்த இன்குபேட்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டே வந்துடுது. நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கழுதற்காது, காற்றுல மாலை அதெல்லாம் இருந்ததெல்லாம் அதான் அடுத்த இன்குபேட்டரு. இன்குபேட்டர் வந்து இந்த இன்குபேட்டராக இருக்கட்டும், அடுத்த இன்குபேட்டராக இருக்கட்டும், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் வந்து கன்னு ஸ்கின் விட்டால் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த அடுத்த இன்குபேட்டர் இதுதான் கழுதற்காத மாதிரி எல்லாம் குண்டு குண்டாக வச்சுருக்கானுங்க, நல்லாவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. எனக்கு கழுதற்காது, காற்றுல மாலை, ஏதோ கெடா பிடிச்சிட்டு போய் வெட்டுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் கழுத்தில் மாலையும் இதுமாக போட்டு வச்சுருக்காங்க. இந்த M60 அதுக்காக தான் வந்தது, அது பேஸ்டில் தான் வந்தது. எனக்கு சுத்தமாக பிடிக்கல இது. இந்த பண்டில் யாருக்கெல்லாம் பிடிச்சதோ அவங்க வாங்கி வச்சுக்கோங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. சரி, அவங்களுக்கு அந்த கன் பாக்ஸு என்ன இது பண்ணன்னு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, யார் அந்த ரெண்டு பேர்னா, சக்தி சக்தி ப்ரோன்னு ஒருத்தங்க, அவங்களோட ஃப்ரீ ஃபயர் ஐடி பருத்திவீரன் 2. அடுத்து செல்வராஜ் ஜீன்னு ஒருத்தங்க, அவங்களோட ஃப்ரீ ஃபயர் ஐடி வந்து அது பெருசாக இருக்கும், அது சொல்ல முடியல. சக்தி W என்னதான் போட்டிருக்கோம். அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச கன் ஸ்கின் ரெண்டு அனுப்பி விட்ருவோம். அதை வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள், அனுப்பி விட்றத பாருங்கள். நீங்களும் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு கன் பாக்ஸ் அதெல்லாம் கொடுப்பேன். இதெல்லாம் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த EMOTE 7 இது வந்து வேறு சர்வருக்கு, இந்த ஃபேடட் வீல் வராது. EMOTE 7 எப்பண்டா வரும் எப்பண்டா வரும்னு காத்துட்ருக்கீங்க, அது வர லேட்டு தான் ஆகும். ஏன்னா நிறைய இது வந்துட்டு தொடர்ச்சியாக வருதோ வரலையோ எப்படியோ நமக்கு லேண்டாக போதும் நம்ம. சரி, இந்த வீடியோ அவ்வளோதாங்க கைஸ். பாய். எப்போதும் போல லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தருக்கு ஹலாக் கொடுக்கணுன்னு இருக்கோம். ஹலாக்கு இருக்கிறவங்களுக்கு வேறு ஏதாட்டும் கொடுக்கலாம். இன்னும் ரூம் கார்டு மேட்ச் போட்டு அதில் ஜெயிக்கிறவங்க கொடுக்கலாம். உங்கள் கையில் தான் எல்லாம் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ், பை பை.